ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். வலிமா சம்பந்தமாக நாம் அந்த கேள்வியை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டோம். ஆனாலும் அந்த சகோதரர் திருப்பி திருப்பி கேட்டதுனால பதில் சொல்கிறோம். என்ன காரணமாக அதை என்னை விட்டு விட்டோம்னு நான் உங்களுக்கு கேள்வியை சொல்கிற நேரத்தில் புரியும். என்னென்னு சொன்னால், ஒரு இடத்துல வந்து வலிமா சம்பந்தமான ஒரு சிக்கல், அதாவது சிக்கல் இல்லாத ஒரு சிக்கலை இந்த சமுதாயத்தில் சிலர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த சிக்கலாக மாறுது. அசருக்கு அக்கதினிக்காக நடக்குது. அந்த நேரத்தில் ஒரு டீ பார்ட்டி மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு வலிமா வந்து அடுத்த நாள் கொடுக்குறாங்க. அந்த வலிமாவில் நம்ம கலந்து கொள்கிறோம். ஆனால் சில இடங்களில் லுஹருக்கு துஹருடைய நேரத்தில் அக்கதினிக்காக நடக்குது. அப்போ வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு அந்த இடத்துல என்ன செஞ்சிடறாங்க, கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அடுத்த நாள் என்ன செய்யுது, வலிமா உணவுண்டு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அந்த இதில் நாங்கள் கலந்து கொள்வதில்லை. காரணம் வந்து அது அடுத்த நாள் வலிமா கொடுக்கப்படுறது, முதலாம் நாளே சோறு கொடுத்தாச்சு அப்படின்ற நிலமையில அதனால் வந்து நாங்கள் வலிமாக கணக்கெடுப்பதில்லை. எனவே இதில் சோறு தான் வலிமாவுக்குரிய அடையாளமா அப்படின்ற மாதிரி ஒரு சோர் கேட்டிருந்த உண்மையில் அந்த கேள்வி வந்து அந்த சகோதரன் அடிப்படையில், அந்த சகோதருக்குள்ள பிரச்சனை அடிப்படையில் மிக முக்கியமான கேள்வி, அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் அது முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் உண்மையிலேயே இப்படியான கேள்விகள் வந்து இந்த மார்க்கத்தில் ஒரு தனத்துவான எல்லை மீறிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்குது இந்த மார்க்கத்துடைய பெயரால் என்பதற்கான ஒரு ஆதாரம் தான் இது. என்ன புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், வலிமா வந்து நிக்காக கொடுக்குறவர் வலிமாவுக்கு வாங்கன்னு அழைக்கிறார், அதான் வலிமா. நிக்காக கொடுக்குறவர் வந்து வாங்க வலிமாவுக்கு சாப்பாட்டுக்கு வாங்க என்று அழைக்கிறார், அதான் வலிமா. அங்கே சோட்டிஸ் வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, பால் வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, சோறு வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, பிஸ்கட்ஸ் வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அழைக்கிறவர் வந்து வாங்க என்ற சாப்பாட்டுக்கு, இன்றைய கல்யாண சாப்பாடு என்ற வலிமா சாப்பாடு வாங்கன்னு அழைச்சாங்கன்னு சொன்னால் அதுதான் வலிமா. அப்போ அவருடைய நியத்தை பொறுத்து தான் வலிமான்றது அமையும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறதா இருந்தால், ஒருத்தர் வலிமாவுக்கு ஏற்பாடு செய்கிறாரு. வலிமாவுக்கு ஏற்பாடு செஞ்சு வலிமாவுக்கு கூப்பிடுறது இருக்கிற டைமில் ஒரு பெரிய டீம் ஒன்று என்ன செய்யுது, அவருடைய ஃப்ரெண்ட்ஸு மாறு அது இது, அவருடைய உறவினர்கள்லாம் வந்து வேறொரு மேட்டராக இவற்றை வராங்க, அல்லது இவருடைய கொலீக்ஸுகள் யாரோ எங்கிருந்தோ என்ன செய்கிறாங்க, இவற்றை ஒரு வேறொரு மேட்டருக்கு வீட்டுக்கு வராங்க. வலிமாக்கெல்லாம் அவர் கூப்பிட்டுருக்கல, வந்ததுனால வலிமா அடுத்த நாள் இருக்குது. அவர் இன்றைக்கு சாப்பாடு என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. கொடுக்குற டைமில் நாலு பேரை வீட்டுக்கு என்ன செய்கிறாரு, கூட்டிகள் தான் வீங்கள, ஒரு மசாலா, இது ஒரு இஃப்தராதி என்ன ஒரு மசாலா. இப்போ வந்து அவர் நேற்று சாப்பாடு கொடுத்துட்டாரு, அதனால் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், நாளைக்கு வலிமா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். என்ற அவர் வந்து அந்த இடத்துல வந்தவர்களை கவனித்து அவரோட நீயத்தில் வந்து அது வலிமான்றது இல்லை. அவர் வந்து வேறொரு மேட்டருக்காக வந்தவர்களுக்கு உணவு கொடுக்குறாங்க, வலிமா கொடுக்குறேன்னா அவருக்கு நாளைக்கு தான் அது இருக்குது. எனவே இது வந்து அவருடைய நீயத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அதை எங்களுக்கு தெரியாது. அவர் வலிமா வாங்க உணவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா தான் தெரியும், அல்லது வெளிப்படையாக தெரிகிற மாதிரியான ஏதோ ஆதாரங்கள் தெளிவாக இருக்கணும். உதாரணமாக திருமண விருந்து அப்படி என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இதுக்கு வலிமா அல்ல, அடுத்த நாள் தான் வலிமா அப்படின்னு சொன்னாராக இருந்தால் அப்போ யோசிக்கலாம். அப்படியே நடக்காத ஒரு விஷயத்தில் நம்ம வந்து நாங்களாக இதான் இந்த வலிமா அப்படி இது வலிமாவாகாது அப்படின்னு சொல்கிறது ஒரு பொருத்தமாகப்படலை. அவருடைய நீயத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. அதுபோல் அக்கதனிக்கான நேரத்தில் பொதுவாக ஊரே கூட்டப்படுவதில்லை. அக்கதனிக்கான நேரத்தில் எல்லா உறவினர்களையும் அழைச்சி எல்லா சொந்த பந்தங்களையும் அழைச்சி கூப்பிடப்படுறது வந்து சாதாரண பொதுவாக ஒரு மத்தியகரமான திருமணங்களில் குறைவு. பெரியவர்களாக இருந்தாலும் கூட அக்கதினிக்கா அவங்க நாளைக்கு சாப்பாடு கொடுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அப்படி கூப்பிடுவோம். சில முக்கியஸ்தர்களை, குடும்பத்தில் உள்ளவங்களை, ஊரில் முக்கியஸ்தர்களை தான் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல கூப்பிடுவாங்க. அவங்க 100 பேர் ஆகிக்கலாம், 1000 பேர் ஆகிக்கலாம். அப்படி கூப்பிடுற நேரத்தில் அவர் அவங்களுக்கு விருந்துக்கு உணவு கொடுத்தாலும் சரி, அந்த விருந்துக்கு அவர்கள் டீ பார்ட்டி கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, இது அவர் வந்தவர்களை கௌரவிப்பதற்காக கொடுப்பது. அவர் வழிமாட்டதை சொல்லலை. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் துஹருக்கு பிறகு தான் அக்கதினிக்காக வைக்கிறாரு. நீங்கள் அசருக்கு பிறகு தான் வைங்கன்னு சொல்கிறதுக்கு இஸ்லாத்தில் ஒரு டைம் உண்டு இல்லையா, துஹருக்கு பிறகு அக்கதினிக்காக வைக்கிறாரு. அவர் யோசிக்கிறார், வந்த மக்களுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்து என்ன செஞ்சுருவோம், அனுப்பிடுவோம் அப்படின்னு யோசிச்சார்னு சொன்னால் மார்க்க ரீதியால் எந்த விதமான தடையும் எந்த பிழையும் இல்லை. அடுத்த நாள் அவர் என்னது திருமண விருந்துன்னு எல்லா மக்களையும் கூப்பிட்டு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அதான் வலிமா, அவருடைய வலிமான்றது அதுதான். எனவே அந்த அடிப்படையில் இது வந்து தாராளமாக என்ன செய்யலாம், அவர் வலிமாண்டு எதற்கு அழைக்கிறாரோ அது வந்து உண்மையிலே அவர் சொன்ன வார்த்தைக்கு முரண் இல்லாத ஒன்றாக இருந்தால், அதாவது அவருடைய நீயத்துக்கு முரண் இல்லை. உதாரணமாக எப்படி சொல்லலான்னா, பொன் வீட்டில் பெரிய ஒரு சாப்பாடை அரேஞ்ச் பண்ணி அங்கே வலிமாண்ட பேரில் எல்லாம் வலிமாண்டு பேர் இல்லாமல் அங்கே எல்லாத்தையும் கொடுத்து திருமண விருந்தெல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு சும்மா பேருக்கு இந்த கொஞ்சம் மார்க்கப்பட்டோட வாழ்கிற ஒரு 50 பேர் என்று சொல்லி அவங்களுக்கு வலிமாண்டு கொடுத்தாருன்னா இது ஏமாத்து. இது சும்மா மார்க்கத்தில் பேர் விளையாடுறது, இதுக்கு போகக்கூடாது தான்.
அதாவது திரும்ப வலிமான்ற பேர், திருமண விருந்து என்ற பேரில், கல்யாண சாப்பாடு என்ற பேரில், பொண்ணுடும் பொண்ணுட்டு சாப்பாடு அப்படி ஆகும்னு ஃபுல் பெருசாக கொடுத்து முடிச்சு பின்னால், ஆனால் வலிமா கூப்பிடுறோம்னு சொல்லி இந்த வராத பாட்டிகளை கொஞ்சம் கூப்பிடுறதுக்காக வேண்டி ஒரு 50 பேரை கூப்பிட்டு வலிமா கொடுத்தால் இது வந்து ஒரு ஒரு நையாண்டி செய்கிற மாதிரியான வேலை. இதுக்கு நம்ம போகக்கூடாதான். அது அல்லாமல் ஒருவர் வந்து அவருடைய நியத்தில் அது வலிமாண்டே இல்லை, வந்தவர்களுக்கு அக்கதனிக்காக முடிச்சுட்டு அவர் ஒரு விருந்தினை போட்டு அவர் அனுப்பிடுறாரு. வலிமா என்பது அடுத்த நாள் தான் அவர் கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு, அதுதான் வலிமா. அவர் எதை நிய எந்த நியத்தை சொல்லி மக்களை அழைக்கிறாரோ அதுதான் வலிமாவாகமே. தாராளமாக அது வந்து நேற்று என்ன கொடுத்தாரு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூப்பிடுறது எந்த வலிமான்னு கூப்பிட்றாரோ அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதுதான், போக வேண்டியதுதான்.